Hello friends, நம்ம find the light within you, ஸ்ரீ ஸ்ரீ சேனலில் நாங்கள் நிறைய பதிவுகள் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். உங்களோட நலனுக்காகவும் நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத நிறைய விஷயங்களை தெரிஞ்சு தெளிவு பெறுறதுக்கும் தான் இந்த ஒரு சின்ன முயற்சியை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்து கொண்டு நம்ம வீடியோஸ் சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி முழுசா பாருங்க, ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணாம பாருங்க. உங்கள ஒருத்தன் தான் வீடியோ போடுறேன், சரிங்களா? சோ எனக்கு உங்களோட பேர் ஆதரவு கிடைச்ச மாதிரி இன்னும் பேர் ஆதரவு வரும் காலங்களிலும் கிடைக்கும் என்று நம்பி நான் இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவுல நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா, நம்பிக்கை, ஃபெய்த். மனிதன் எது மேலாம் நம்பிக்கை வைக்கிறான் அப்படின்னா, முதல்ல ஆத்திகனா இருந்தாலும் சரி நாத்திகனா இருந்தாலும் சரி கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறான், சரிங்களா? இரண்டாவது தன்னோட குடும்பத்து மேல நம்பிக்கை வைக்கிறான். மூன்றாவது தன்னோட செயல்கள் மேலையும் தன்னோட அறிவு மேலையும் நம்பிக்கை வைக்கிறான். இந்த மூன்று விதமான நம்பிக்கையில எதனா ஒண்ணு மாறி போச்சு, இல்ல அவனோட நினைச்ச ரிசல்ட் வரல, இல்ல அவன் செஞ்ச செயலுக்கான அவுட்புட் வரல அப்படின்னா, உடனே அவன் பாக்குறது மேலதான். சோ கடவுளை குறை சொல்ல ஆரம்பிச்சிடறான், சரிங்களா? முதல்ல நம்ம ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுப்போம். வாழ்க்கை நகர்றதே நம்பிக்கையாலதான். நீங்க இன்னைக்கு நைட்டு தூங்கி நாளைக்கு காலையில எந்திருப்பீங்க அப்படின்றதுக்கு எந்த விதமான உத்தரவாதமுமே கிடையாது, எந்த விதமான கேரண்டியுமே கிடையாது. சோ நீங்க நாளைக்கு எந்திருப்பீங்க, நாளைக்கு நம்ம எந்திரிப்போம் அப்படின்ற நம்பிக்கையோட தான் நீங்க இன்னைக்கு நைட்டு உறங்கவே போறீங்க. அந்த மாதிரி உறங்கின நிறைய பேர் அடுத்த நாள் காலை பொழுத பார்த்ததே கிடையாது, சரிங்களா? சோ நம்பிக்கை வைக்க வேண்டியது உங்களுக்குள்ள இருக்க இயக்குற சக்தி மேலதான். உங்களை எந்த சக்தி இயக்கி கொண்டு இருக்குதோ அது மேலதான் உங்களோட முழு நம்பிக்கையுமே இருக்கணும். அது நீங்க வெளித்தோற்றமா பாத்தீங்க அப்படின்னா, புற வழிபாட்டுல பாத்தீங்கன்னா அதை கடவுள்னு நம்ம சொல்லலாம். நம்மளுக்குள்ள நம்ம தேட ஆரம்பிச்சோம்னா அதுதான் ஆன்மீக தேடலாவும் ஒரு மனுஷனை மாத்துது. இன்னொன்னு பிளண்டா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து நான் தெளிவுபடுத்தணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேருக்கு தெரியும், தெரிஞ்சுதான் நிறைய பேர் தப்பு செய்யறாங்க. தப்பு செய்யாத மனிதர்கள் வந்து, அதாவது கான்சியஸா ஒரு விழிப்புணர்வோட தன்னோட வாழ்க்கையை நகர்த்துறவங்க வந்து ரொம்ப கம்மி. அப்படி விழிப்புணர்வோட ஒரு 100,000 பேர் இந்த பிளானட்ல வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னா, இந்த அழகான பூமியில வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னா, இந்நேரத்துக்கு இந்த பிளானட், இந்த பூமி அவ்வளோ அழகா இருந்திருக்கும், சரிங்களா? நம்மளோட செயல் எப்பவுமே விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்ற நம்பிக்கையும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. நம்ம இறை வழிபாட்டில் ஈடுபடுறதும் வந்துட்டு நம்மளோட சிந்தனையும் செயலும் விழிப்புணர்வோட இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான். இறை வழிபாட்டில் நம்ம சனாதன காலத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, மந்திரங்கள் உபதேசிக்கிறோம். நான் ஏற்கனவே மந்திரத்தை பத்தி ஒரு பதிவு போட்டிருக்கேன், மந்திரம் கூறுவதால் வரும் பலன்கள் அப்படின்றத பத்தி போட்டிருக்கேன். பாருங்க, மந்திரத்தை நீங்க கேட்கும் போது உங்களுக்கு புரியலன்னா கூட, சும்மா எந்த இடத்துல மந்திரம் கேட்குதோ அந்த இடத்துல கான்சியஸா நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோம் அப்படின்னா, நம்ம உடம்புலயும் மனசுலயும் ஒரு வைப்ரேஷன் அது கொண்டு வருது, ஒரு விதமான அதிர்வலையை அது கொண்டு வருது. அந்த அதிர்வலையே வந்து நம்மளை கான்சியஸ்னஸா ஆக்குறதுக்கு தான், நம்மளை விழிப்படைஞ்ச நிலைக்கு ஆக்குறதுக்கு தான். ஸோ மனிதன் நம்பிக்கை வைக்க வேண்டியது கடவுள் மேல் இரண்டாவது. முதலில் தன்னை இயக்கி கொண்டிருக்கும் சக்தி மேலையும், தன்னை என்ன நல்ல செயல்கள் செய்ய முடியுமோ அதை ஒரு விழிப்பான நிலை மேல் நம்பிக்கை வைத்தால் அவனது நம்பிக்கை எப்போதும் பொய்த்து போகாது என்பது என்னுடைய அனுபவ சிந்தனை. இதை ஆதரித்து நீங்களும் இந்த வீடியோவை முழுசா கேட்டு நீங்களும் பயன்பெறுமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என் இனிய நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.